வேதாகமத்தில் என்கின்ற அற்புதமான ஒரு தேவ மனிதன் இருக்கிறான் புதிய ஆராதனை நடத்தக்கூடியவன் பாடலை எழுதக்கூடிய அற்புதமான ஒரு மனிதன் அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது அவனுடைய கண்களை அவன் ஏர் எடுத்து பார்க்கும் பொழுது ரெண்டு காரியத்தை அவன் பார்க்கிறான் நான் வாசிக்க கேட்போம் திருப்பிக் கொள்ளுங்கள் சங்கீதம் எழுபத்தி மூன்றாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசன வரை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க பைபிள் இருக்கு எல்லார்கிட்டையும் சங்கீதம் எழுபத்தி மூன்று இருந்து வாசிங்க சுத்த இருதயம் உள்ள சுத்த வர்களாகியஸ்ரவேல இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார் தேவன் நல்லவராகவே இருக்கிறார் ஆனாலும் ஆனாலும் கால்கள் தள்ளாடுதலுக்கும் என் கால்கள் தள்ளாடுகிறதற்கும் அடிகள் சறுக்குதலுக்கும் என் அடிகள் சறுக்குதற்கும் சற்றே தப்பித்து சற்றே தப்பித்து வாழ்வை எல்லாரும் மூன்றாம் வசனம் துன் மார்கரின் வாழ்வை நான் காண்கையில் நான் காண்கையில் அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன் பொறாமை கொண்டேன் மரணம் மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்கள் இல்லை அவர்களுடைய பலன் உறுதியா இருக்கிறது அவருடைய பலன் உறுதியாக இருக்கிறது படும் வருத்தத்தில் படும் மனுஷர் இந்த பூமியில் படும் வருத்தத்தில் அகப்படார்கள் அந்த துன்மார்க்கன் அகப்படுவதில்லை மனுஷர் அடை உபாதியை மனுஷன் அடையும் உபாதியை அடையார்கள் அடையார்கள் ஆகையால் ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவர்களை சுற்றி கொள்ளும் கொடுமை ஆடையைப் போல் அவர்களை மூடி கொள்ளும் அவர்கள் கண்கள் கொழுப்பினால் எடுப்பாய் பார்க்கிறது அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் அவர்கள் அவர்கள் இருதயம் விரும்புவதிலும் அதிகமாய் நடக்கிறது அவர்கள் சீர்கெட்டு போய் அவர்கள் சீர்கெட்டு போய் அகந்தையாய் அகந்தையாய் கொடுமை பேசுகிறார்கள் கொடுமை பேசுகிறார்கள் இருமாப்பாய் பேசுகிறார்கள் பேசுகிறார்கள் தங்கள் வாய் வாண மட்டும் தங்கள் வாய் வாண மட்டும்

உன்னதமானவருக்கு உன்னதமானவருக்கு அதை பற்றி அறிவு உண்டோ அதை பற்றி அறிவு உண்டோ என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் வாழ்க்கையில இவர் கத்தரை நேசிக்கிற ஒரு மனிதன் ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கை அர்ப்பணித்த ஒரு மனிதன் உலகத்தை திரும்பி பார்க்கிறான் உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கன் பொல்லாங்கு செய்கிறவன் அவன் எப்படி இருக்கிறான் அவன் கிருதயம் வேண்டுவதையும் அதிகமாய் பெற்றுக் கொள்ளுகிறான் அவனுக்கு தண்ணீர் சுரந்து கொண்டிருக்கிறது அவனுக்கு பெரிய காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது அவனுடைய வாழ்க்கை நன்மையினால் நிறைந்திருக்கிறது ஆசாப்பு தன்னை நோக்கி ஆண்டவரை நான் தொழுது கொள்ளுகிறேன் ஆனால் என் வாழ்க்கையில் அப்படி இல்லையே என்னுடைய வாழ்க்கை உபத்திரவத்தின் பாதையாக இருக்கிறதே யார் இந்த வெண்கூட்டம் இவர்கள் மிகுந்த உபதிரவத்தில் கிறிஸ்துவை பின்பற்றினார்கள் என்ற கூட்டத்தில் நான் வருகிறேனே இந்த பூமியில் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையா இந்த பூமியில் எனக்கு நன்மை இல்லையா இந்த பூமியில் எனக்கு மேன்மை இல்லையா என்ற கேள்வியோடு ஆசா அமர்ந்து கொண்டிருக்கிறான் இங்க அநேக ஆசாப்பை போல இருக்கலாம் ஆண்டபுரை தேடுறேன் ஆண்டவரை நம்புறேன் ஆனா ஆண்டவரை தூஷிக்கிறவன் இன்னைக்கு உலகத்தில் எப்படி இருக்கான்னா பெரிய நிலைமையில் இருக்கான் ஆண்டவரை மார்க் பண்ற ஆட்கள்லாம் பெரிய பெரிய ஸ்தானத்திலையும் பெரிய பெரிய பதவியிலையும் பெரிய பெரிய ஆசீர்வாதத்தை அவர்கள் சுகந்தரித்துக் கொண்டிருக்கிறார்கள் பிசாசு வந்து சொல்லுகிறான் மலையின் மேல் இயேசுவை நிற்க வைத்து விட்டு சொல்கிறான் என்னை தாழ பண்ணியும் இவைகள் எல்லாவற்றையும் உனக்கு கொடுக்கிறேன் அவைகள் எல்லாமே தேவனை தூஷிக்கிற கூட்டத்திடத்தில் இருக்கிறது ஆசாப்பு சோர்ந்து போகிறான் இன்னைக்கு தேவனோட ஜனமே சோர்ந்து போனவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கலாம் நன்மை பெறாதவர்களாக அமர்ந்து கொண்டிருக்கலாம் இயேசு ஒரு காரியத்தை சொன்னா கிறிஸ்தவத்துடைய மையத்தை இயேசு சொல்லுகிறான் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினான் அவன் தன்னைத்தானே வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வர கடவன் எதை எடுத்துக்கொண்டு எதாரும் சொல்லுங்க எதை சிலுவை சந்தோஷமான விஷயம் இல்ல நான் சிலுவை வச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பெருமை பாராட்ட முடியாது சிலுவை நிந்தனைக்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது சிலுவை வேதனைக்கு அடையாளமாக இருக்கிறது அதனாலதான் மத்த இருபத்தி ஏழாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டாம் வசனத்தை வாசிங்க மத்த இருபத்தி ஏழு நாற்பத்தி ரெண்டு ஆஹ் இயேசுவை குறித்து சொல்லுகிறார் இயேசு சிறுவையை சுமந்து கொண்டு இருக்கிறார் அவரை குறித்து பேசுகிறாங்க பாருங்க இவன் மற்றவர்களை ரட்சான் தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள தன்னைத்தான் ரட்சித்துக் கொள்ள அணி இல்லை இவனுக்கு திராணி இல்லை இவன் இஸ்ரவேலின் ராஜாவானா இவன் இஸ்ரவேலின் ராஜாவானால் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் இப்பொழுது சிலுவையிலிருந்து இறங்கி வரட்டும் அப்பொழுது இவனை விசுவாசிப்போம் அப்பொழுது இவனை விசுவாசிக்கிறோம் நாற்பத்தி மூணு

இவனை ரட்சிக்க இவனுக்கு என்ன இல்லை திராணி இல்லை இவன் தன்னைத்தானே தேவனுக்கு பிரியமான குமாரன் என்று சொன்னா இன்னைக்கு அந்த தேவன் எங்க சிலுவையில் நிர்வாணமாய் அவன் அடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கும் சொல்றாங்க இவன் இவனை ரட்சிக்க இவனுக்கு என்ன இல்லை திராணி இல்லை சில நேரத்தில் கிறிஸ்தவருடைய வாழ்க்கை தான் கிறிஸ்தனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னா சில நேரத்துல கையை நீட்டு எல்லாரும் இப்படி சொல்லக்கூடிய அளவிற்கு கத்தர் அனுமதிப்பார் இதுதான் கிறிஸ்தவத்துடைய மையம் ஆனா நமக்கு இது பிடிக்காது ஆனா ஆண்டவருடைய பெலன் உங்களை நிரப்பும் நான் விசுவாசிக்கிறேன் எப்படி பேதரு குணப்படும்படி இயேசு ஜபித்தாரோ நாம் சிறுவையை சுமக்கும்படி ஆண்டவர் நமக்காக பறிந்து பேசுவார் என்பதை நான் விசுவாசிக்கிறேன் அந்த சூழ்நிலை நாம் கடந்து போகும் பொழுது தேவன் தேவ பலனை நமக்கு தருவார் என்பதை விசுவாசிக்கிறேன் என்ன சொன்னாங்க இவன் எல்லாரும் திராணியில இன்னைக்கு உங்களுக்கு குறித்து அப்படி பேசலாம் என்னை குறித்து பேசலாம் இங்க இருக்கிறவங்களை குறித்து பேசலாம் ஆண்டவர் ஆண்டவர் என்ன ஆண்டவருடைய பிள்ளை என்ன கூட இருக்கிற உலகத்தான் பேசுவான் உன்னை ரட்சித்து கொள்ள திராணி இல்லையே உன் ஆண்டவர் உன்னை சுகமாக்க உன அவருக்கு திராணி இல்லையே உன் ஆண்டவர் உனக்கு நல்ல வேலையை தர திராணி இல்லையே உன் ஆண்டவருக்கு உனக்கு நன்மை செய்ய திராணி இல்லையே அந்த ஆண்டவர் என்கிட்ட சொல்ல வரியாணி உலகத்தான் கேட்பான் சில வயலிருந்து இறங்கினும் போல இருக்கும் ஆனா கிறிஸ்து மௌனமாய் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தது போல நான் ஒப்பு கொடுக்கணும் கிறிஸ்து சொல்லுகிறா கேட்டுக்கு போகிற வழி எப்படி இருக்கான் வழி விசாலமாக இருக்கான் பரலோகத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கான் ரொம்ப குறுகலாக இருக்கும் அதை வாசிப்போமா மத்திய ஏழாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனம் பதினான்காம் வசனத்தை வாசிய இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள் கேட்டுக்கு போகிற வாசல் ஓ கேட்டுக்கு போகிற வாசல் பிரிவும் நரகத்திற்கு போகிற வாசல் எப்படி இருக்கான் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கு வழி விசாலமுமாய் இருக்கிறது அதன் வழியாய் அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேக பிரவேசிக்கிறவர்கள் அநேகர் ஜீவனுக்கு போகிற வாசல் ஜீவனுக்கு பரலோகத்துக்கு தேவனுடைய ராஜ்யத்திற்கு போகிற வாசல் எப்படி இடுக்கமும் இடுக்கமும் வழி நெருக்கமுமாய் இருக்கிறது வழி நெருக்கமுமாய் இருக்கிறது கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர் அதை கண்டுபிடிக்கிறவர்கள் நரகத்துக்கு போகிற வழி எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அற்புதமான வழி அங்கே இல்லாத என்ஜாய்மெண்ட்டு கிடையாது இந்த பூமியில் ஹையஸ்ட் ஹாப்பினஸ் ஒரு மனுஷனுக்கு எது கொடுக்கும்னா பூமியில் பரலகம் அல்ல நரகம் கொடுக்கும் நரகத்துடைய கிரியைகள் மனுஷன் இந்த சரீர மாம்ச சரீரத்திற்கு தேவையான சகல சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கே இருக்குன்னா பரலகத்தில் இல்லை இந்த சரீரத்திற்கு சந்தோஷத்தை கொடுக்குற சில காரியம் எங்கே இருக்குன்னா எல்லா காரியம் சில காரியம் இல்லை எல்லா காரியம் எங்க இருக்குன்னா நரகத்தில் தான் இருக்கு நரகத்தின் வழியில தான் இருக்கு அதனால சொல்றாரு நரகத்திற்கு போகிற வழி எப்படி இருக்கான் விசாலமாக இருக்கு என்ஜாய்மெண்ட் அங்கே அதிகமாக இருக்கு சந்தோஷம் அங்கமா அதிகமாக இருக்கு என்டர்டைன்மெண்ட் அதிகமாக இருக்கு அங்கே ஃபன் நிறைய இருக்கு அங்கே மாக்கிரை நிறைய இருக்கு அங்கே எல்லாமே இருக்கு ஆனால் பரலோகத்துக்கு போகிற வழி எப்படி இருக்கான் குறுகியாதான் இருக்கான் வேணான்னு சொல்ற அளவுக்கு இருக்கு இதை பர்றகத்தில் போய் என்ன கண்ட பர்றகத்தில் என்ன அப்படி அங்கே போய் என்ன பாட போறேன் அதுக்கு இந்த பூமியில எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு போயிடுறேன் என் சரீரத்துக்கு ஏற்றது எல்லாமே எல்லாமே அங்க இருக்கு ஆண்டவர் சொல்றாரு மகனே இது வழி ரொம்ப விசாலமா இருக்கு ஆனால் அதோடைய முடிவோ பயங்கரமாக இருக்கு ஆனா பிரலோகத்திற்கு போகிற வழி கடினம் அது கஷ்டம் நிறைந்ததாய் வருத்தம் நிறைந்ததாய் அழுகை நிறைந்ததாய் வேதனை நிறைந்ததாய் நிறைவேற்றப்படாத ஆசைகள் நிறைந்ததாய் துடைக்கப்படாத கண்ணீர் நிறைந்ததாய் ஆற்றப்படாத பசி நிறைந்ததாய் மிகுந்த வியாகலமும் வருத்தமும் உள்ள ஒரு பாதையாய் சிலுவையின் பாதை இருக்கிறது அதை தெரிந்து கொள்ளுகிறவர்கள் சிலர் தெரிந்து கொள்ளுகிற சிலர் எதை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் கிறிஸ்தவத்துடைய மையம் சிலுவை கிறிஸ்தவத்துடைய ஆழம் சிலுவை கிறிஸ்தவத்துடைய உன்னதம் சிலுவை அங்கே பாடுதான் இருக்குது வேதனை தான் இருக்குது ஆனால் கெட்டுப்போகிறவளுக்கு அது பைத்தியமாக இருக்குது ரட்சிக்கப்பட்டு நமக்கு தேவ பலனாய் அது விளங்கும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புகிறீங்க எனக்கு எப்படின்னு தெரியாது அதில் நடக்க நம்மால் முடியாது ஆண்டு ஒரு எனக்கு கிருபத்தான்